அவங்க குடும்பப்படுற கஷ்டத்தை நியூஸ்ல பார்த்ததும் என்னால அதை தாங்கிக்கவே முடியல. அஞ்சலி, என் கோபத்தால இந்த மாதிரி கொடுமை நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீயே சொல்லு அஞ்சலி, நமக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷத்துல நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருக்கேனா, இல்ல உனக்கு பிடிக்காத வேலையை செஞ்சிருக்கேனா? அப்படி இருக்கும்போது இந்த ஒரு தப்ப எனக்காக ஏன் மன்னிக்க கூடாது அஞ்சலி? மன்னிக்கிறதுக்கு நீ செஞ்சது ஒன்னும் சின்ன தப்பு இல்ல சித்தார்த்த. ஒரு மனுஷனை கொண்டுட்டு ஒரு குடும்பத்தையே சிதைச்சிட்டு ஒரு சின்ன குழந்தைய அனாதி ஆக்கிட்ட. ஒன்னு பண்ணலாமா அஞ்சலி? அந்த குழந்தையை நாமளே தத்தெடுத்துக்கலாம். நமக்கு குழந்தை வேண்டாம், அவதான் நம்ம பொண்ணு. நான் சம்பாரிச்ச எல்லாமே அவளுக்கு மட்டும்தான். அவ அப்பா அம்மா கூட அவளுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு அவளை நம்ம பாத்துக்கலாம். என்ன சொல்ற? நீ செஞ்ச தப்ப ஒன்னு திருத்திக்கிற அளவுக்கு சின்னது கிடையாது சித்தார்த். நீ செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்படின்னா நான் ஜெயிலுக்கு போனா நீ ஹாப்பியா இருப்பி அஞ்சலி? ஹாப்பியா இருக்க முடியாது சித்தார்த். ஆனா நீ தப்ப ஒத்துக்கிட்டனா உனக்காக நான் எவ்வளவு நாள் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். அப்ப அந்த குழந்தையோட லைஃப் நம்ம பொண்ண நான் பாத்துக்கிறேன் சித்தார்த். யூ டோன்ட் வரி, அவளை நான் பாத்துப்பேன். நம்ம போலாம், போலீஸ்ல போய் நீ சரண்டர் ஆயிடு. என்னடி அப்படி பாக்குற? அன்பா சொன்னா புரியாதா? புருஷன் ஜெயிலுக்கு போன நீ ஹாப்பியா இருப்பியான்னு தெரியாத? என் இமேஜ்ல இன்ச்சு குறைஞ்சாலும் உன்னை வாழ விட மாட்டேன். அப்படின்னா என்ன விட உனக்கு? ஏய், நீ என்னடி? என் இமேஜ் தான் என் உயிரை விட எனக்கு பெருசு. அதுக்காக என்ன வேணா செய்வேன், எதை வேணா பண்ணுவேன். நான் உன்னை கடவுள் மாதிரி தானே பார்த்தேன். ஆனா நீ இப்ப எனக்கு ஒரு மனுஷனா கூட தெரியல. என்னோட சித்தார்த்த 2 நாளைக்கு முன்னாடியே செத்துட்டான். உன்ன மாதிரி ஒரு கிரிமினல் கூட சேர்ந்து வாழணும்னு பயந்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு சரியான வழியை நீ காமிச்சிட்ட. தேங்க்யூ. அன்னைக்கு கோவத்துல அந்த விவசாயி கொண்டுட்டேன். அதுக்கப்புறம் என் இமேஜ் போயிடுன்ற பயத்துல என் அஞ்சலியையும் கொண்டுட்டேன். அந்த இமேஜுக்காக தான் நான் செஞ்ச தப்ப திருத்திக்க முடியாத அளவுக்கு ரொம்ப தூரம் போயிட்டேன். இப்ப கூட அதை மறக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்ப அந்த முன்னாவை பார்க்க போயிட்டு இருக்கேன். இந்த இமேஜ் காம்ப்ளெக்ஸ் டிசீஸ் நினைப்பீங்களோ இல்ல டிசார்டர் நினைப்பீங்களோ உங்க இஷ்டம் சார். நான் எப்பவுமே உண்மையை ஒத்துக்கவே மாட்டேன். இது நம்ம 2 பேருக்குள்ள இருந்தாலே போதும். எனக்கு டைம் ஆச்சு சார். என்ன பேச போறாரு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதுல இருந்தே சித்தார்த்தோட மனசு ரொம்ப நல்லது. என்ன பேசிட்டு இருக்க நீ? அந்த டைரக்டர் பெருமையா சொல்லிட்டு இருக்க. நடந்த உண்மை என்னன்னு தெரியுமா? உள்ள தூக்குல போட போறாங்களே,
அந்த முன்னாவோட அம்மா நான். அந்த டைரக்டர் பத்தி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு இருக்க நீ? இங்க பணம் இருக்கிறவங்க சொல்றதுதான் உண்மை. எங்களை மாதிரி ஆளுங்க உண்மை சொன்னாலும் பையாதான் தெரியும். உங்களுக்கு தெரியும்ல என் புள்ள கொலை செய்யலையா. யார் கொலை பண்ணாங்க? லாயர் வீரேந்தர் கோர்ட்ல அப்ரூவ் பண்ணிட்டாரு. பையன் சாக போறன்ற கவலையில அந்த அம்மா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இந்த மீடியா கிட்ட நான் கேட்டுக்கிறது ஒண்ணுதான், இந்த இஷ்யூவை பெருசாக்காதீங்க. பாவம் உங்க அம்மா கேன்சரால கஷ்டப்படுறாங்க, ஏதாவது உதவிக்க கூட இருக்கலாம். 100% சார், உங்ககிட்ட பர்சனலா பேசணும் ஆசைப்பட்ட முன்னா அது அங்க இருக்கான் சார், நீங்க போய் பேசுங்க சார். என்ன எதுக்கு பாக்கணும்னு? அன்னைக்கு எங்க அம்மாவை காப்பாத்தணுன்றதுக்காக நீங்க செஞ்ச கொலைய நான் செஞ்சதா ஒத்துக்கிட்டேன். இப்ப எங்க அம்மா என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க கொடுத்த பணத்தை அவங்க திரும்ப கொடுத்துட்டாங்க. எங்க அம்மாவுக்காக நான் செஞ்ச தியாகம் அர்த்தமே இல்லாம போயிடுச்சு சார். இப்ப எங்க அம்மா பிழைக்கணும்னா நீங்க வாங்கின காசை திரும்ப அவங்க கிட்ட கொடுத்துருங்க சார். இதை சொல்றதுக்கு தான் என்னை தூக்குல போறதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கணும்னு சொன்னேன் சார். ஆனா எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது சார், பணம் இருந்தா போதும் சார், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் தப்பிச்சிடலாம். தப்பு பண்ணவன் என்னைக்கா இருந்தாலும் தப்பிக்க முடியாது. என்னால எந்திரிக்க கூட முடியாதுன்னு அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு வீல் சேர்ல உன் வீட்டுக்கு வந்தேன். சென்டிமெண்டால உன்னை அடிச்சேன். நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நீ நம்பினேன், அவ்வளவுதான். ஆனா உன் வாயில இருந்து உண்மை ஒவ்வொன்னும் தானா எப்படி வந்துச்சுன்னு பாத்தியா? நீ பண்ண அந்த ஆக்சிடென்ட வச்சுதான் உன் விளையாட்டுக்கே நான் ஒரு என்கார்ட் போட்டேன். ரெக்கார்ட் பண்ண மொத்த ஃபுட்டேஜையும் கவர்னர் முன்னாடி வச்சேன். இது முன்னாவோட தூக்கு தண்டனையை கேன்சல் பண்ணதுக்கான கவர்னர் ஆர்டர். இது கோர்ட் உனக்கு எதிராக இஷ்யூ பண்ண அரெஸ்ட் வாரண்ட். இந்த ஆட்டம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா பிளான் போட்டிருக்கீங்க. ஒன்ன விடவா, இமேஜை காப்பாத்துறதுக்கு நீ கொலை பண்ண, ஆனா நியாயத்துக்காக போராடுற கிரிமினல் லாயர்னா கிரைம் பண்ணியும் கிரிமினலை கண்டுபிடிக்கலான்னு உன்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். இந்த ஆட்டத்தில் நீங்கள் ஜெயிச்சிட்டேன் நினைக்கிறீங்களா? அப்புறம் நீங்கள் நியாயத்தை மட்டும்தான் காப்பாத்துனீங்க சார். நீங்கள் எப்போவுமே ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, எனக்கு சாவ 360 டிகிரியில் காட்டுறேன்ட்டு. இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்னு நான் என் சாவை என் பேக்கெட்லேயே வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கேன் சார். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் இமேஜை யாரும் டேமேஜ் பண்ண முடியாத.
நோ